ஹனுமான் அர்ஜுனன் எதிர்ப்பு சம்பவம் நடந்த சிறிது நேரத்திற்கு பின் இம்முறை பீமசேனன் ஸ்ரீ ராமஜெயம் செய்து கொண்டிருந்த ஹனுமான் அமர்ந்திருந்த அதே காட்டில் நுழைந்தார். திரௌபதிக்கு தேவையான வெண்மலரை தேடி வந்து கொண்டிருந்தார். கிழவரே, உங்கள் வாளை என் வழியிலிருந்து நகர்த்துங்கள். பீமனை ஹனுமார் கண்டுகொள்ளவில்லை. ஹே குரங்கே, நீ என்ன செவிடா? உன் வாளை அப்புறப்படுத்தி வழிவிடு, எனக்கு நிறைய வேலை இருக்கிறது. ஓஹோ, வாயு புத்திரனா, என் அன்பிற்குரிய இளைய சகோதரன், உன்னுடன் விளையாட இதுவே சரியான தருணம். பீமு, தவறாக எண்ணாமல் என் வாளை தாண்டி சென்று உன் பயணத்தை தொடர்க. கிண்டல் பிடித்த குரங்கனி, உன் வால் என்ன கடல் என்று நினைத்தாயா? என் மூத்த சகோதரன் ஹனுமன் தாவி சென்றதை போல நான் தாவி செல்வதற்கு? பரவாயில்லையே, என் பராக்கிரமத்தை அறிந்து வைத்துள்ளாய். இப்பொழுது நான் செய்ய போகும் காரியத்தால் நீ என்னை என்றென்றும் மறக்க மாட்டாய். மன்னிக்க வேண்டும், நகர முடியாத அளவிற்கு முதுமையடைந்து விட்டேன். வேண்டுமென்றால் கோபித்துக்கொள்ளாமல் என் வாளை நகர்த்திவிட்டு பிறகு உன் வழியில் செல். இதை நீ ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கலாமே. உன்னிடம் பேசி பேசி என் நேரம் தான் வீணானது. இதை கூறிய பீமன் கீழே குனிந்து தன் ஆள்காட்டி விரலால் ஹனுமானின் வாளை நகர்த்த முயற்சித்தான். ஆனால் அவன் முயற்சி வெற்றி அடையவில்லை. தன்னை தானே நொந்து கொண்ட அவன் தன் வலது கையால் வாளை நகர்த்த முயற்சித்தான். ஆனால் வாள் சிறிதும் நகரவே இல்லை. உடனே அவன் தன் இரு கரங்களாலும் தன் முழு சக்தியை பிரயோகித்து வாளை நகர்த்த முயற்சித்தான். அவனது எல்லா முயற்சியும் வீணாயின. கடைசியில் வாளை சில அடிகள் தூக்கி வைக்கும் போது அது அவன் கையிலிருந்து நழுவி அவனையும் விழவைத்தது. என் இனிய இளவல் பீமனே, இப்படித்தான் உன் மூத்த சகோதரனாகிய நான் கடல் கடந்து சென்றேன். இதை உணர்கிறாயா? என் மதிப்புக்குரிய சகோதரரே, சிரஞ்சீவி ஹனுமனை உணராமல் இருக்கும் நான் எவ்வளவு பெரிய முட்டாள்! உங்கள் பிரம்மாண்டமான விஸ்வரூபத்தை தரிசனம் செய்ய இன்று நான் பெரும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும். என் இழிவான பேச்சை மன்னித்தருளுங்கள். குழந்தையின் பேச்சுக்களை யாரும் பொருட்படுத்த மாட்டார்கள். மாறாக அவர்களுடன் விளையாடவே விரும்புவர். அதையேதான் நான் முன்னிடம் செய்தேன். என் அருமை பீமனே, மிக்க மகிழ்ச்சி அண்ணா. என்னை ஆசீர்வதியுங்கள். ஸ்ரீராமரின் ஆசியால் நான் காலங்களை கடந்து சர்வ சக்தியும் ஆற்றலும் கிடைக்கப் பெற்றேன். அவர் சொன்னபடியே நான் என் சக்தியையும் ஆற்றலையும் உலக நன்மைக்காக நிகழும் நல்ல காரியங்களுக்கு மட்டுமே பயன்படுத்தி வருகிறேன். உன் மனசாட்சிக்கு விரோதமில்லாமல் உண்மையாக நடந்து கொள். ஸ்ரீராமரின் அருள் தானாகவே கிடைக்கும். நான் வருகிறேன்.